மதத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு படம். கிரிக்கெட் சூதாட்டத்தை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும், மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். தலைவர் கேமியா ரோல்லாம் கிடையாது, தலைவர் படம் ஃபுல்லாகவே தலைவர் தான் வராது. கேமியா ரோல்னு இதில் சும்மா போட்டிருக்காங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னா. தேவையான ஒரு அருமையான படம். தலைவர் எவ்வளவு நேரம் வராரு? இல்ல, தலைவர் கேமியோ சொல்ல முடியாது, படம் ஃபுல்லா தலைவரா தான் வராது. கேமியோ ரோல் சொல்ல முடியாது, தலைவர் சூப்பரா மாஸ்க் கட்டிக்காரு. செகண்ட் ஹாஃப் வெரி மாஸ் அவ்வளவு பிச்சுட்டா இருங்க படத்துல. சரி, விஷ்ணு விஷால் அவங்க நடிச்சுலாம் சூப்பர். விஷ்ணு விஷாலு விக்ராந்த் சூப்பரா நடிச்சாங்க, எல்லாரும் சூப்பரா. டேரக்ஷன் ஐஸ்வர்யா ராஜினிகாந்த் மேம் சூப்பரா நடிக்கிறாங்க. வெரி படம் இல்ல யாரு படம் இல்லைங்க யாரு புரியல. இல்லை படத்தில் வில்லா இல்லை படம் வில்லை இதுக்கெல்லாம் இருக்கு, கதையே கிடையாது. ஒரு மதம் சார்பற்று அரசியலுக்குள்ளே மதம் வந்த மாதிரி இருந்ததுனால அது படம். இது படம் நல்லா சூப்பராக டைரக்ஷன் பண்ணிக்கலாம். புரியுது, என்ஜாய் பண்ணணும்னு வந்தால் இந்த படத்துக்கு வர வேணாம். இவ்வளோ டைம் பாஸ்க்கு வரல, ஒரு தடவை பார்க்கலாம். கருத்துங்கிற பேரில் முட்டையை கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டே பஸ்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ முக்கம் தான் ஃபஸ்ட் டே. தலைவர் வந்து எப்படி போகிறோம் கேமியா? தலைவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் தான் போகிறோம், அதெல்லாம் ஒன்று சொல்லலை. நான் நெல்சனில் லெவலுக்கு எதிர்பார்த்துட்டு வந்தேன், அந்த அளவுக்குலாம் இல்லை. இது கேமியா மாதிரி தான் தலைவருக்கு நல்லாலாம் இல்லை. இல்லை கேமியா நாங்கள் வேணால் படம் ஃபுல்லுக்க படம் ஃபுல்லாக வர்றாங்க, படம் ஃபுல்லாக தான் மேக்ஸிமம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே, படம் நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா, கிரிக்கெட் பேஸ் பண்ணி இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கிரிக்கெட்டுன்னு கிடையாமல் ஒரு ஹியூமனிட்டியாக வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா பொண்ணு டைரக்டர்னாலும் தலைவர் வந்து ஆக்டர்ஸோட நடிச்சிருக்காரு. அவர் அப்பியரன்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படி ஜெயிலரில் ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் வாக் அது எல்லாமே இதில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹியூமனிட்டியோட வாழணும். எல்லாருமே நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான், நம்ம எல்லாருமே மதத்தை தவிர நம்ம மனுஷங்களாக வாழணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஏஆர் ரம்மன் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? ஏஆர் ரம்மன் மியூசிக் ஓகேவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் அனிரோத் மியூசிக் தான் இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தலைவர் வந்து அனிரோத் எப்படி ஜெயிலரில் காட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். பிஜிஎம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு, மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. இதே தலைவர் கேமியா ரோல் எப்படி? தலைவர் கேமியா ரோல்லாம் கிடையாது, தலைவர் படம் ஃபுல்லாகவே தலைவர் தான் வராது. கேமியா ரோல்னு இதில் சும்மா போட்டிருக்காங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. தலைவர் வந்து ஃபுல்லாகவே வராரு, இது வந்து தலைவர் படம் தான். சொல்லுங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் தளபதி முருகன் மாவட்ட துணை செயலாளர். எங்களுக்கு உங்கள் செலிப்ரேஷன் மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்து அனுப்பிய எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கின் ஐஸ்வர்யா அவர்களுக்கு நன்றியார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த படம் வெற்றி பெற எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எனவே இறைவனைக்கு அப்புறம் தான் வருவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் படம் ஃபுல்லன் ஃபுல்லாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் நல்லா எடுத்துருக்காங்க. படம் வெற்றி பெறணும், மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன். தலைவர் என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு படத்தில்? தலைவர் அருமையான கருத்து, மதத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு படம். கிரிக்கெட் சூதாட்டத்தை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும், மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். இது விஷ்ணு விஷாலு அவங்க கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். ஏஆர் ரம்மான் மியூசிக்லாம் மியூசிக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது, பாட்டு செம்மையாக இருக்குது. அனைத்தும் ஒரு கருத்து இருந்த படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். அடுத்தது வேட்டியின் படம் போகிறேன். வேட்டைய படம் ஒன்று தீபாவளி இல்லை பொங்கலுக்கு எதிர்பார்ப்போம். தீபாவளி செலிப்ரேஷன் தான் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.